फ्रेंड्स वेलकम टू एंगे वीट समयल वेजिटेबल्स राइस इनकी पाक पोरो अदुक्कु तेवैयान पोरुल कैरट 100 ग्राम बीन्स 100 ग्राम वेंगायम 100 ग्राम तक्काली 100 ग्राम पच्चै मिळगाय 5 पच्चै पट्टाणि 100 ग्राम मल्लित्तळ बिरियाणियिल तेवैक्केर्प आयिल 150 ग्राम अरिसि 500 ग्राम பிரியாணி மசாலா மஞ்சத்தூள் உப்பு கரம் மசாலா தேவைக்கேற்ப இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூனு தயிர் 200 கிராம் இப்போ வாங்க எல்லாத்தையும் இப்போ தயார் பண்ணி வச்சுக்கணும் வெஜிடபிள்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்து அடுப்பை பற்றி சட்டியை வைக்கிறோம் 150 கிராம் ஆயில் ஊற்றுறோம் கடலெண்ணெய் அப்புறம் நமக்கு தேவையான அளவு கிராம் 3 கிராம் 3 ஏலக்காய் கொஞ்சம் பட்டை இதை போட்டு பொரிய விடணும் சட்டி நல்லா காயணும் இந்த வெஜிடபிள்ஸு பிளேட்டில் வெட்டி வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் அதில் கொட்டணும் தக்காளி பச்சை பட்டாணி கேரட்டு பீன்ஸு வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் அதில் போடணும் போட்டு நல்லா வதக்கணும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது காய்கறி உடம்புக்கு ஆரோக்கியமானதும் அதிகமாக சாப்பிடணும் ஆயில் வந்து கம்மியாக சேர்க்கறது ரொம்ப நல்லது அப்போ ரைஸில் வந்து அதிகமாக ஆயில் இருக்காது ஒரு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போடலாம் தயிர் 200 கிராம் இப்போ வந்து நல்லா வதக்கணும் பொரிய விடணும் நீங்கள் செய்யுங்க இருந்தாலும் இது என்னோட மெத்தட் இப்படி தான் அதான் வீட்டில் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு அப்புறம் கரம் மசாலா நமக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் 2 ஸ்பூன் அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் போடலாம் இப்போ நல்லா பொரிய உடனே வதக்கணும் அப்போ தான் நல்லா மணக்கும் எதுவுமே பச்சையாக இருந்துடக்கூடாது ஒரு அளவு நல்லா வதங்கணும் பொரியணும் உருவல் வரணும் மசாலா நல்லா வாசமானமாக இருக்குதுங்க இப்போ தண்ணீர் 1 லிட்டர் ஊற்றணும் 1/2 கிலோ அரிசி உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் ஆனால் உப்பு ரொம்ப குடிடக்கூடாது கரெக்டாக நல்லா போடணும் அங்கெல்லாம் அரை உப்பு தான் உப்பு நல்லா பொரிச்சிருச்சு வெஜிடபிள்ஸு தண்ணி இப்போ வெஜிடபிள்ஸ் தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ என்ன செய்கிறோம் ஊற வச்ச அரிசி 1 மணி நேரம் நம்ம ஊற வச்ச அரிசியை இப்போ இதில் போடுறோம் ஜீரா சம்பா அரிசி தான் நாங்கள் போடுவோம் அதை ஊற வச்சதை இதை போடுறோம் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த சாப்பாட்டுக்கு சிக்கன் பொரிச்சுக்கிடலாம் தயிர் உருவா லைட்டாக செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ அரிசி கொட்டியாச்சு 20 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும் ஸ்லோவில் தான் எரிக்கணும் அடுப்பை போட்டு நல்லா எரிச்சிடக்கூடாது அப்புறம் வேறு மாதிரி ஆயிரும் உங்களுக்கு எல்லாமே பண்ண தெரிஞ்சாலும் இது என்னுடைய மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் அவ்வளோதான் இது நல்லா இருக்கும் இது வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் இதுக்கு நாங்கள் வந்து அமுக்கு முட்டை பொரிச்சிக்கிடுவோம் அப்படி இல்லை சிக்கன் பொரிச்சிக்கிடுவோம் வெங்காயம் உருவா ரைத்தா பண்ணிக்கிடுவோம் நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் இது மேலே பசு நெய் அப்ளை பண்ணணும் நல்லா வாசமானமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மணக்குதுங்க சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே